நமஸ்காரம் கேக்குதா? கேக்குதுயா? ஐயா, எனக்கு ஒரே கேள்வி, ரெண்டு கேள்வி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க, ரொம்ப கரெக்ட். பட் அக்செப்ட் பண்றதுன்னா லைக் என்ன மாதிரி நம்ம மனசுக்குள்ள டைலாக் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் நடந்ததுன்னா இல்லை ஒரு குட் சுச்சுவேஷன் நடந்தால் அதை எப்படி நம்ம மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும், ஸோ தட் நம்ம வந்து அடுத்த அடுத்த முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். முடிஞ்சதை நம்ம பழையலாம். ரெண்டாவது சொல்லிடுறேன், நீங்க மொத்தமா பதில். ஓகே ஓகே. ஸோ ஸ்ட்ரக் அப் ஆகுது, முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு. ஹலோ, அந்த கேள்வி முதல்ல இருந்து சொல்லுங்க, நீங்க இடையில ஸ்ட்ரக் அப் ஆயிட்டு. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லைங்க. அதை இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ முடிஞ்சதில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டாக? ஓகே ஓகேங்க. அடுத்த அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போது ஒரு ஒரு ஆன்மீக நபருக்கு, ஆன்மீகத்தில் இருக்காரு, அவருக்கு வந்து இப்போ மறுபிறவி வேணாம்னு நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் வச்சுக்கணும், இல்லை லைக் அவர் செய்கிற செயல்லாம் எப்படி இருக்கணும், உங்கள் ஐடியாஸ் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள். மறுபிறவி வேண்டாங்கிறது அந்த கான்செப்ட் எனக்கு அப்படி ஒன்றும் எனக்கு ஆர்வம் கிடையாது. பிறவி இருந்தா என்ன, இப்ப என்ன கற்று போச்சு உங்களுக்கு, என்ன மறுபிறவி ஏன் வேண்டாங்கிறீங்க? அது இல்ல, ஒரு தாட் ப்ராசஸ் அது மாதிரி வந்துட்டு இருக்கு எனக்கு. சரி, லைக் பலரும் அப்படி சொல்றாங்க, பலரும் அப்படி சொல்றாங்கிறதுக்காக அது நீங்க வந்து மரணத்துக்கு அப்புறம் அந்த முடிவுக்கு வாங்க, இப்போதைக்கு அந்த முடிவுக்கு வேண்டாம். இப்போதைக்கு நீங்க வாழ்க்கையே எப்படி நல்லா வாழ்றதுங்கிறதுல வாங்க. இல்லை எனக்கு என்னன்னா, லைக் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஆனால் செயலை கரெக்டாக பண்ணிட்டு, லைக் ஒரு ஃபுல்லாக ஒரு செயலை நல்லா பண்ணிட்டு பட் அட்டாச்மெண்ட் இல்லாமல், ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தோன்னா இந்த மாதிரி மறுபிரிவுலாம் அவாய்ட் பண்ண முடியுமா? லைக் உங்கள் ஐடியா தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நான் கேள்விப்பட்ட அளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து மரணத்துக்கு முன்னால் இப்போ நாம் வந்து அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கலான்னு நம்ம நினைக்கிறோம். மரணம் அடைஞ்ச பிறகு அந்த சூட்சும சரீரத்தினுடைய டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், எனக்கு தான் முதல் பிறவி வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டோம். மரணத்துக்கு இப்ப நாம வந்து உயிரோட இருக்கிறதுனால நமக்கு பிறவியினுடைய அருமை நமக்கு தெரியல. பிறவி முடிச்ச பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா, எனக்கு தான் முதல் பிறவி கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ற நிலைமை வரும். அதனால இப்பவே நம்ம போய் அந்த டிமாண்ட் எல்லாம் இப்ப நம்ம ஒரு முடிவுக்கே வர வேண்டாம். இப்ப வாழ்ற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. சேலம்னா உங்களுக்கு கட்டாயப்படுத்தி யாருமே பிறக்க சொல்றது இல்லை, நீங்களா தான் விரும்பிதான் பிறக்கிறீங்க ஒழிய ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் பிறகு சொல்றீங்க. அதனால நீங்க வந்து மரணம் இல்லாமலே வாழணுங்கிறதுக்கு நீங்க முயற்சியே பண்ண வேண்டியது. நீங்களதான் விரும்பி வந்திருக்கீங்க, வேண்டாம்னா உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்க யாரோ கட்டாயப்படுத்துற மாதிரி நாம எனக்கு பிறக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க ஒத்த கால நின்னாதான் அப்படின்னு சாதிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இல்ல அப்படி நினைக்கலங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் ஒரு பர்த்ல இருந்து நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரிதான், நம்ம செஞ்ச புண்ணியம் பாபங்களுக்கு தான் வந்து பர்த் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் நம்ம கழிச்சுட்டு லைக் ஒரு லிபரேஷன் மாதிரி நம்ம அடைஞ்சிட்டோம்னா, அந்த மாதிரி ஒரு மறுபிரிவு இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும், அதை எப்படி அடையலாம் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நாம தான் விரும்பி பிறந்துட்டு இருக்கிறோம், வேண்டாம்னா பிறவி எடுக்க மாட்டோம். சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி.